Chithra, Social Talk. இந்த வார சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளர் சிவசங்கரி. இன்றைக்கும் இலக்கிய ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு எழுத்தாளர் தான் சிவசங்கர். இவர் எழுதி குவித்துள்ள படைப்புகளின் எண்ணிக்கை ஏராளம். 150 சிறுகதைகள், 36 நாவல்கள், 48 குறுநாவல்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவருடைய படைப்புகளில் மிக முக்கியமானது 18 இந்திய மொழிகளில் 102 எழுத்தாளர்களை வேட்டி கண்டு எழுதிய கட்டுரை தொகுப்புகள். வணக்கம். வணக்கம். நீங்கள் எழுத்தாளரானதுக்கு காரணம் நீங்கள் ஒரு நல்ல வாசிகையாக இருந்தது தானா? நான் ரொம்ப படிப்பில் படிப்பாளின்னு சொல்லவே முடியாது. எனக்கு வந்து புத்தகங்கள் வாசிக்கிறதை விட எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என் மனசில் ஆசைப்பட்டது ஒரு பெரிய டான்ஸராக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் வந்து எழுத்தாளரானது ஒரு என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு அர்த்தமுள்ள இனிய விபத்துன்னு நான் சொல்லுவேன். எங்கே தொடங்கிச்சு உங்கள் எழுத்து பணி? 1968 ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதை என்னை பாதிச்சுட்டே இருந்தது. அப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எழுத வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் எழுத ஆசைப்பட்டதும் கிடையாது. நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். வீட்டில் தமிழ் தான் பேசுவோம் என்றாலும் கூட தமிழை சிறப்பு பாடமாக எடுத்து நான் படிக்கவே இல்லை. அதனால் எனக்கு தமிழ் எழுத வரும்னு நான் நினச்சதே இல்லை, ஆசைப்பட்டதும் கிடையாது. அப்புறம் இந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதித்து என்னை உறுத்தி கொண்டே இருந்ததால் அது என்னவோ என்னை எத்தனை நாளைக்கு உறுத்தித்து எத்தனை மாதம் அதெல்லாம் கூட எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒன்றுமே திட்டமிடலை. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து என்னுடைய அந்த உறவு உணர்ச்சிகளெல்லாம் ஒரு பேப்பரை வச்சுக்கொண்டு நான் எழுதின போது பார்த்தா அது ஒரு சிறுகதையாக வந்திருந்தது. ஸோ யாருக்குமே சொல்லாமல் அது ஒரு காப்பி எடுத்து கல்கி காமிச்சேன். அவங்க 3 வாரத்தில் கதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு போட்டாங்க. சூப்பர். அது பெரிய சந்தோஷம் எனக்கு. நானாக என் காலேஜில் லெக்சரர்ஸ்லாம் யார் தம்ப சிவசங்கரியா எழுதுறான்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது ஒரு மிக மிக அர்த்தமுள்ள இனிய விபத்து. அந்த சிறுகதை பிரசுரமானது தான் நீங்கள் எழுத்தாளர் ஆனதுக்கு ஒரு காரணம். ஆமாம், அதுதான் பிள்ளையாசுழி. அங்கேருந்து எப்படி இந்த பயணத்தை தொடர்ந்தீங்க? அங்கேருந்து உடனே 2வது கதையே எனக்கு வந்து விகடனில் பிரசுரமாச்சு. 69 மணியன் சார் ரொம்ப ஊக்கம் கொடுத்து என்னை அப்போவே மாதத்தொடர் கதைகள்னு அப்போ போடுவாங்க. அந்த 1 வருஷத்தில் என்னை 2 மாதத்தொடர் கதை எழுத வச்சார். அதில் ஒன்று வந்து மக்களால் சிறந்த மாதத்தொடர் கதைன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த வருஷத்துக்கு. அப்புறம் 70 வந்து மணியன் சார் ஊக்கம் கொடுத்து என்னை முதல் தொடர் கதை எழுத வச்சார். அதுக்கப்புறம் 71 அப்புறம் சாவி சார் முழுக்க முழுக்க எனக்கு எழுதுங்கம்மா எழுதுங்கம்மா. நான் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு அவர் சொன்னார் அதை பதிவு பண்ணுங்கோ அப்படின்னார். அனுபவங்கள் புதுமையானவைன்னுட்டு புதுமையான அனுபவங்கள்னு எழுதினேன். 2வது தடவை போயிட்டு வந்தோடனே திரும்பி அவர் எப்போம்மா ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னே தான் ஒரு தடவை எழுதிட்டேன்னே சார். அம்மா எழுத்தாளர் கண்ணுக்கு ஒவ்வொரு தடவையும் புதுசாக விஷயங்கள் தெரியும்னார். வாஸ்தவம் அந்த மாதிரி அத்தனையும் வித்தியாசமாக நான் 2வது பயணக்கதையை எழுத முடிஞ்சுது. ஆசிரியர்கள் பத்திரிகைகள் ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. இல்லை அந்த காலம் ஜனங்க வந்து வரவேற்றது ஒரு பக்கம்னா எப்போ எழுதுறீங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு மேடை போட்டு தந்தாங்க. மணியன் சாவி ரெண்டு பேருமே எழுத்தாளர். அப்புறம் ஆனந்தவிடன் ஆசிரியர் பாலன் எத்தனை கவர் ஸ்டோரி என்ன மாதிரி கவர் ஸ்டோரியெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வான்னு சொல்லிட்டு கண்தானம் பற்றி கவர் ஸ்டோரி. அது முடிஞ்ச அப்புறம் 1000 பீப்புள் போய் அதை கண்தானத்துக்கு தங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. டாக்டர் பத்ரிநாத் எனக்கு ஒரு கடிதம் போட்டார்.
நான் 25 வருஷமாக பண்ணுற சேவையை விட இந்த ஒரு கட்டுரையில் நீங்கள் இன்னும் அதிக விழிப்புணர்வை கொண்டுட்டீங்கன்னு. ரெண்டாவது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி. வயசான முதுமையானவங்க விஸ்ராந்தி இல்லத்தில் எப்படி இருக்காங்கன்னு அது ஒரு கவர் ஸ்டோரி. அதெல்லாம் நீங்கள் 82, 81, 82 இந்த சப்ஜெக்டெல்லாம் கவர் ஸ்டோரியாக போடுறது, அந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்து என்ன கதையும் ஒரு வருஷம் முன்னாடியே நம்ம வந்து நம்ம ஸ்லாட் கொடுத்தா ஒத்து நோடுவேன். பொங்கலில் ஆரம்பிக்கிறோம், இல்லை வருஷப்பரப்பில் ஆரம்பிக்கிறோம், தீபாவளி மலரில் ஆரம்பிக்கிறோம், சுதந்திர தினம், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடியே அந்த கருவுக்கு ஏற்றபடி வந்து ஒரு நான் 7-8 வருஷம் வரைக்கும் கூட நான் ஆய்வு செய்திருக்கேன். மனிதனின் கதையெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆய்வு, பாலங்கள், மனிதனின் கதையெல்லாம் அதுக்கு களப்பணி அங்கங்கே போய் கள்ளசாராயம் காய்ச்சல் இடத்துக்கு போயிருக்கேன். அப்புறம் ட்ரக் டென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த போதை மருந்துகள் உபயோகப்படுத்துகிற இடத்துக்கு போயிருக்கேன். எல்லாமே நான் போய் அந்தந்த இடத்துக்கு போய் அந்த உள்வாங்கிக்கணும்னு. அப்போ தான் கூடு விட்டு கூடு பாஞ்சால் தான் அதில் ஒரு யதார்த்தம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே 69, 68 ஆரம்பித்து மே மாதம் அந்த 12ஆம் தேதி அந்த கதை வந்தது. January 1st week வந்து ஆந்தவடில் வந்தது. அதுக்கப்புறம் விடாமல் வந்துடுச்சு, அது நிறுத்தத்துக்கு நேரமே இல்லை. சிறுகதை எழுதுறதுக்கும் நாவல் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் ஒன்று, எல்லோரும் பார்க்குறத தான் நாங்களும் பார்க்குறோம், எல்லோரும் கேட்குறத தான் நாங்களும் கேட்குறோம். ஆனாலும் நாம் பார்த்தோ கேட்டோ அனுபவித்தோ படித்தோ ஏதோ ஒரு விஷயம் உள்ளே போய் நம்மளை விழுந்து உட்காந்து உறுத்தணும். அந்த உறுத்தும் போது அதில் வந்து ஒரு கதை இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம், சாதாரணமாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த கருவை எடுத்து அலசி பார்க்கும்போது இது சிறுகதைக்குள்ள தகுந்ததா அல்லது தொடர்கதைக்கு தகுந்ததா நாவலுக்கு தகுந்ததான்னு அதுலேயே தெரியும் எங்களுக்கு. அந்த கருவோட தன்மையிலேருந்தே தெரியும் அது கனந்தாகும். இப்போது இவ்வளோ ஒரு சிம்பிள் உதாரணத்தில் சொல்லணும்னா, ஒரு வீட்டு அம்மாவை போய் கேட்டிங்கனாக்கா இந்த பாலில் இத்தனை பேருக்கு காஃபி போடலாம்னு சொல்லுவாங்க, இதில் 4 பேருக்கு போடலாம், இதில் 8 பேருக்கு போடலாமாங்க. ஆனால் உள்ள இருக்க தன்மை அந்த கண்டென்ட்டை பொறுத்து இருக்காரு. ஸோ என்னோட அந்த மாதிரி தான் எல்லாருமே கதையை வந்து ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நாவல் எழுத முடியாது, நீர்த்து போயிடும், போர் அடிக்கும், படிக்க முடியாது. சுவாரஸ்யமாக எழுதுறதுங்கிறது ஒன்று, ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு கதை எழுதுறதுல. ஒன்று கண்டென்ட், அதோடய உள்ளடக்கம், கரு. ரெண்டாவது கிராஃப்ட், உத்தி. நம்ம அதை எப்படி சொல்கிறோங்கிறது. ரொம்ப நல்ல கருவை கூட சொல்ல தெரியாமல் சில பேர் குழப்பிடலாம். ரொம்ப சாதாரண கருவை கூட அழகான உத்தியில் ஒத்த ரொம்ப சுவாரஸ்யமாக அதை சொல்ல வச்சுட்டு அதை படிக்க வச்சுடலாம். ஆக இதெல்லாம் ஒரு எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய இயல்பான குணங்கள்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதைக்கான கருவை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? நான் என்னோடய ஐம்புலன்களையும் நான் எப்போவுமே திறந்து வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஐம்புலன்களை எது பாதிக்கிறதோ, பாதித்து என்னை பற்றி சிந்தி, என்னை பற்றி சிந்தின்னு என்னை விடாமல் பிராண்டணும். எல்லா விஷயமும் அப்படி பிராண்டாது, சில விஷயங்கள் தான் பிராண்டும். அந்த மாதிரி பிராண்ட விஷயத்தெல்லாம் எடுத்து குறித்து போட்டு வச்சுருவோம். பைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாப்புல மனசுக்குள்ளே போட்டு வச்சு ஞாபக சக்தியில் போட்டு வைப்போம், டைரியில் குறித்து வைப்போம். இதை எம்டி வாசுதேவன் நாயர் ரொம்ப அழகாக சொல்வார். சின்ன பையங்க பாக்கெட்டில் கோலி விளையாடுறச்சு ஒரு 10 கோலி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்களாம். விளையாட வரைச்சே ஒன்று எடுத்து இப்படி உருட்டி உருட்டி பார்த்துட்டு இதை வச்சு விளையாடலாமான்னு பார்ப்பாங்களாம், இது வேண்டாம் உள்ளே போட்டுட்டு இன்னொன்று எடுப்பாங்களாம். அந்த மாதிரி நான் எங்களுக்குள்ளே நிறையா கருக்கள் நாங்கள் வச்சுருப்போம். அது எது எழுதலாங்கிறத, எது தயாராக இருக்கோ அது எழுதுவோம். உங்களுக்கு வந்து மிகுந்த மன நிறைவை தர்றது வந்து நாவலாக சிறுகதையா? எல்லா எழுத்துமே தான். எனக்கு நிறைவு தெரியாது தராத எதையுமே நான் செய்கிறதே கிடையாது. அடுத்தவங்களுக்காக செய்யாமல் நான் வந்து எனக்காக செய்கிறேன், என் திருப்திக்காக செய்கிறேன். அது வந்து அடுத்தவங்களுக்கு நல்லதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ முக்கியத்துவம் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒரு எழுத்து கூட எழுதினதே இல்லை. நான் இது வந்து எனக்கு உண்மைப்பூர்வமாக மக்களுக்கு இதில் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தான் எழுதியிருக்கேன். எல்லாமே தான் நம்ம ஒரு கருவை பொறுத்திருக்கு. ஒரு கடினமான கருவை எடுத்துட்டோம்னா அதை சொல்கிறதுக்கு சில சமயம் புரிய வைக்கிறதுக்கு நம்ம சிரமப்படணும். இப்போ ஒன்றும் இல்லை, அவன் அவள் அது உங்களுக்கு தெரியும், ஒரு சிங்கம் முயலாகிறது. 70களில் சரோகேட் மதரை பற்றி, வாடகை தாய் பற்றி உலகமே பேசாத சமயத்தில் நான் எழுதினேன். அதை முக்தா ஸ்ரீனிவாசன் சார் படமாக எடுத்தார். எங்கிட்ட வந்து அவர் சொன்னார், அம்மா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கதை, நான் விஷ பரீட்சை பண்ண போகிறேன், இது ரொம்ப ஒரு
இந்த சப்ஜெக்ட் வந்து கத்தி கத்தி மேலே நடக்கிறாப்புல கொஞ்சம் இந்த பக்கம் போனோம்னா ஆபாசம் ஆகிடும், பார்த்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை தான் தான் சேலஞ்சஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். எழுத்தில் வந்து ஒரு எந்த விஷயத்த சொல்கிறோம், அதை எப்படி சொல்கிறோம், அது மக்களுக்கு போய் சரியான விதத்தில் போகிறதா, அதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு எழுத்தாளராகிறதுக்கு உங்கள் குடும்பத்தினுடைய ஆதரவு எப்படி இருந்தது? ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே உற்சாகம் கொடுப்பாங்க. டான்ஸ் ஆடினப்போவும் உற்சாகம் கொடுத்தாங்க, பாட்டு பக்கத்துன்னு பாடுன்னா அதுக்கு உற்சாகம் கொடுப்பாங்க. நான் எழுத்தாளரானது எங்கள் வீட்டில் குடும்பத்தில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்போ எனக்கு திருமணம் ஆகிடுத்து, திருமணம் ஆகி எனக்கு இப்போது 7 வருஷம் ஆகிடுத்து. என் கணவர் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார், அதுதான் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் எனக்கு கொடுத்தது. நான் எழுதணும் சிந்திச்சிட்ருக்கேன்னா அன்றைக்கி அவர் என்னை அப்படியே தனியாக விட்டுருவார். என்னை இதை பண்ணு அதை பண்ணு இங்கே வா அதெல்லாம் பண்ண சொல்லவே மாட்டார். என்னை வந்து என்னுடைய சுதந்திரத்துக்கு அவர் குறுக்க நின்னதே கிடையாது. நான் நானாக இருக்க அவர் வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டார். அதனால் குடும்பத்தில் ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். நான் 68 எழுத ஆரம்பித்தேன், 71 3 வருஷம்தான் இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ரைட்டர் ஆகிட்டேன்னா கூட நான் பட்டிங் ரைட்டர் தான். வயசுலேயும் சின்னவோ பாகிஸ்தானோட சண்டை போட்டு பங்களாதேஷ் டிக்ளரேஷன் இந்திரா காந்தி கொடுக்குறாங்க. அன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு விழுப்புரத்தில் என் ஹஸ்பண்டோட, அப்போல்லாம் இங்கிலீஷ் நியூஸ் தான், வேறு டிவி கிவிலாம் கிடையாது. அது கேட்டப்புறம் எனக்கு என் கணவர்கிட்ட சொன்னேன்னா, எப்பேற்பட்ட மனுஷன், உலகத்திலேயே பெரிய தலைவராக இப்போ இருக்காங்க அவங்க, இந்த தலைவிக்குள் இருக்கும் மனுஷி எப்படிப்பட்டவோ இன்னைக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்படிப்பட்ட அம்மா, எப்படிப்பட்ட மனைவி, எப்படிப்பட்ட பாட்டி, எப்படிப்பட்ட பேத்தி, எப்படிப்பட்ட மகள், எப்படிப்பட்ட அம்மா, இத்தனையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. பல முகங்கள், ஒத்தத்திற்கும் ஒரு ரோல் இருக்குது இல்லையா, அத்தனை பேர் இருக்கும். அப்போ என் கணவர் என்ன சொன்னார் தெரியுமா, இத்தனைக்கு நான் பட்டிங் தான் அப்போது, பெரிய அளவுலலாம் தெரியாது, இத்தனைக்கு தமிழில் தான் எழுதுகிறேன். சரி, நீ டெல்லிக்கு போ, அங்கே போய் முயற்சி பண்ணு, உனக்கு அதுக்கு என்ன செலவோ அதை பற்றி கவலைப்படாத, நான் கூட நின்று பண்ணுறேன், ஆனால் நான் கூடலாம் வரமாட்டேன், நீ தனியாக போய் முயற்சி பண்ணணும். அதுக்கு அவர் எனக்கு அவ்வளோ பெரிய உற்சாகம் கொடுத்ததோட்டு தான் நான் டெல்லிக்கு போய் உறவினர்கள் வீட்டில் தங்கிட்டு அங்கே போய் இந்திரா காந்தி அம்மையாரோட. அப்போது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், செக்ரட்டரியாக இருந்தவர் ஒரு சேஷன் ஒருத்தர், அவர் இந்த டிஎன் சேஷன் இல்லை இன்னொரு சேஷன், அவர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்திருக்கேன் மாமா இந்த மாதிரி வந்திருக்கேன்னு ஃபோன் பண்ணும்போது, அன்றைக்கி இன்னொரு துஷ்டம் என்னென்னா, அன்றைக்கி இந்திரா காந்தி பங்களாதேஷ்க்கு போயிருக்காங்க, ஸோ அவர் கொஞ்சம் ஓய்வாக இருந்தார். ஸோ வாமா அப்படின்னார், போயிட்டு இந்த மாதிரி ஆசையை சொன்னேன், எனக்கு இந்திரா காந்தியை மனுஷியாக பார்க்க ஆசை அப்படின்ட்டு. அவர் சொன்னார், உனக்கு ஒரு க்ரீன் பாஸ் தரேன், நீ வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கெல்லாம் போய் யாரெல்லாம் சந்திக்கணுமோ சந்தித்து நீ அந்த விவரங்களை சேகரின்னார். சரின்னு ஒரு 21 நாளைக்கு அங்கேயே தங்கி அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க நாயோட விளையாடுவேன், ராஜீவ் காந்தி சஞ்சீவோடலாம் டீ சாப்பிட்ருக்கேன் உட்காந்துட்டு. அவங்க அப்போல்லாம் இந்த மாதிரி கெடுபடியெல்லாம் கிடையாது, அப்போல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஃப்ரீடம் இருந்தது. அண்டு கட்சியில் இது அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சொன்னேன், நான் குறிப்பெல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் அவங்கள சந்திக்காமல் என்னால் பர்சனலாக எழுத முடியாதுன்னு. இத்தனைக்கு நான் சின்ன பொண்ணு, தமிழ் எழுதுறவோ ஆரம்பகால எழுத்தாளர், அதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எனக்கு இந்திரா காந்தி அம்மையார் என்ன 10 நிமிஷம் சந்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு 65 நிமிஷம் சந்தித்தாங்க. அப்பா அது வந்து இந்திராவின் கதைன்னு அப்புறம் போயிட்டு வந்து நான் தினமணி கதரில் எழுதினேன். நான் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு ஒரு அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிட்டுறதுக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்த ஊக்கம் தானே. நீ இப்போ அவர் வந்து என்ன மாதிரி இதெல்லாம் ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை, பேசாமல் இருமா, இங்கே கதை எழுதின்ற நீ பாட்டி இருமான்னு சொல்லியிருந்தானா, நான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நீ போ டெல்லிக்கு போ, முயற்சி பண்ணி பாருன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் தான் எங்கள் ஃபேமிலியில் ஒன்று பண்ணணும்னு நினச்சா எல்லாருமே வந்து ஒன்றால் முடியும் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பீப்புள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே வெரி பாசிட்டிவ் பீப்புள். பக்கத்தில் இருந்து இந்திரா காந்தியை பார்த்து பேசிய போது என்ன உணர்ந்தீங்க நீங்கள்? ஐயோ, வண்டர்ஃபுல் லேடியாக உணர்ந்தேன். ஒரு ஒரு கம்பீரம் இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்டே நிறையா விஷயம் நான் கற்றுனேன். அவங்கக்கிட்டேருந்தும் சரி, ராஜீவ் காந்தியோடையும் நான் 2 தடவை வெளிநாட்டு பயணம் போயிருக்கேன். அவர்கிட்டேயும் சரி, ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா, இப்போ நம்பூரில் சில பெரிய மனுஷங்க அரசியல்வாதிகளை போய் நீங்கள் சந்திங்களே, ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி ஃபோன் பேசுவா. அப்புறம் ஆ யார்ப்பா, என்னப்பா, என்ன வந்திருக்க, நீ வந்திருக்கியா, ஆ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சி, நம்மளுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஏன்டா அப்படி பேசுகிறோன்னு இருக்கும். ஆனால் இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ் காந்தி ஆகட்டும், முழுமையான கவனத்தை நமக்கு கொடுத்து. இத்திரிக்க நான் அப்போது ஆரம்பகால எழுத்தாளர்,
வர்ணாக்கொலரில் ஹிந்தியில் கூட இல்லை, இங்கிலீஷில் கூட இல்லை, தமிழில் எழுதுகிறவோ அப்படி எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கவனம் பூரா நம்மக்கிட்ட கொடுத்து நான் எழுதியிருக்கேன். ஷி மேட் மீ ஃபீல் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னேன். அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் கற்றுக்க வேண்டிய குணம் நான் நினைக்கிறேன். ஒரு தலைமை பண்பில் மட்டும் இல்லை, எல்லா சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு காரியத்தை பண்ணும்போது அதுக்கு முழுமையான கவனத்தை கொடுக்கணும். உன்னை பண்ணிட்டே இன்னொருத்தர் பேசுகிறது, சோவோட ட்ராமா ஓனத்தில் சொல்லுவாங்க, இப்போ பண்ணுவாங்க, சுகுமாரி தான் உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க, நமக ஏண்டா கடங்காரம் வந்தானா வந்து நமகான்னு சொல்லிட்டு அந்த பழியை பழ போடுறோம், என்னடா பண்ணா இருக்கு இது, இது வந்து இது என்ன பூஜை இது, இது ரொம்ப சிரிப்பாக வரும் அந்த அந்த காட்சியை நீங்கள் பார்த்தேன்னாக்க. அது இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் மனிதர்களாக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. நான் அரசியல்வாதிகளை பற்றி பேசவே இல்லை, அரசியல் ஒரு இடத்துல கூட அந்த புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை கூட கிடையாது. முழுக்க முழுக்க மனுஷராக தான், ரொம்ப ஒரு கம்பீரமான தனிப்பட்ட ஒரு கரிஸ்மான்னு சொல்வாளே, கவர்ச்சி கொண்ட மனிதர்கள் அவங்களாம். ஒரு தாயாக என்ன ஒரு தனித்துவத்தை இந்திரா காந்திகிட்ட நீங்கள் பார்த்தீங்க? ஐயோ, தாய் இல்லை பாட்டியாக கூட சொல்வேன் நான். இல்லை, அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசையில் தான் கல்யாணமே பண்ணிட்டேன். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு பேட்டியிலையே சொல்லியிருக்காங்க, எங்கிட்டையும் சொன்னாங்க. பெண் குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு குறை இருக்கான்னு நான் கேட்டபோது, முதல்லலாம் இருந்தது இப்போல்லாம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரெண்டாம் தடவை போய் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும்னு போனபோது நான் சொன்னேன், உங்கள் பேரை ராகுலோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலி மாதிரி எடுத்துக்கணும்னு. நான் அப்போ ராகுலுக்கு 10 மாதமோ என்னமோ 11 மாதமோ பல்லு முளைச்சிட்டு இருந்தது, ஒரே அழுக. ஆனாலும் அந்த குழந்தைய கூட்டு வர சொல்லி ஒரு பாட்டியாக அதை சமாதானப்படுத்தி மடியில் உட்கார வச்சு எங்களோட குரூப் ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் எழுதிய கதையில் மிக முக்கியமான கதை வந்து ஒரு மனிதனின் கதை. அந்த சப்ஜெக்டை எழுதுறதுக்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது எது? நான் வந்து சிட்டி பேங்க்கில், ஃபர்ஸ்ட் நேஷனல் சிட்டி பேங்க்கில் வேலை பார்த்தேன். எழுத ஆரம்பித்த வருஷமே நான் அந்த வேலைக்கும் போயிருந்தேன். 3 வருஷம் வேலை பார்த்தேன், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். அப்போது நான் வளர்ந்த குடும்ப சூழல்லேருந்து ரொம்ப வித்தியாசமான மனிதர்களை அந்த பேங்க் மூலமாக பார்ட்டிகள்லேயும் அதுலேயும் சந்திக்கிறேன். எங்கள் வீட்டில் யாருமே குடிக்க மாட்டாங்க, அப்போல்லாம் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு கட்டுப்பாடான குடும்பம், ஆனால் அதே சமயத்தில் முற்போக்கான சிந்தனைகள் உண்டு. சின்ன வயசுலேயே எங்களுக்கெல்லாம் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தாரப்பா, கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் அதெல்லாம் உண்டு. ஆனால் பெண்கள் பள்ளியில் படிப்போம், பெண்கள் கல்லூரியில் படிப்போம், அப்பா அம்மா பார்த்து வச்ச கல்யாணம் தான், அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடும் உண்டு. ஸோ இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு யாரும் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அங்கே போனால் அந்த பார்ட்டிஸ்லாம் குடிக்கிறவங்களை பார்க்கும்போது, காலையில் அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணவர் வந்து 2 ட்ரிங்க் உள்ளே போடுவோடனே கெக்க பெக்கன்னு நடந்துப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு, நீங்கள் டாக்டர் ஜெக்கலன் மிஸ்டர் ஹைட் கதையை படிச்சிருக்கீங்களா? காலை வேளையில் பெரிய கண்ணியமான மனுஷராக இருக்கிறவர் ராத்திரி பேய் உருவம் கொண்டவராக போயிட்டு கொலையெல்லாம் பண்ணுவார். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல இல்லாட்டா கூட பெரிய டிசப்பாயின்மெண்ட், எனக்கு அதிர்ச்சி, இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்க அப்படின்றலாம் ஒரு ஹோல் நியூ வேர்ல்டு எக்ஸ்போஷர் எனக்கு கிடச்சிது. அது என்னடா ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுக்குலாம் மனக்கட்டுப்பாடு இல்லைன்னு நினைப்பேன். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் வேணும் லைஃப்பில் அப்படின்னு அப்படிலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் விழுப்புரத்துக்கு 71 போய் செட்டில் ஆனோம். என் ஹஸ்பண்டுக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது, அங்கே போய் செட்டில் ஆனோம். இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போனபோது தான் எனக்கு ஆல்கஹாலிக் அனானிமஸ்ங்கிறவங்களை பற்றி ஒரு பேப்பரில் நான் படித்தேன். இல்லைடா, அது ஆல்கஹாலிக் அனானிமஸாக இது என்னதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தொடர்பு கொண்ட போது தான் தெரிஞ்சது, ஒரு காலத்தில் குடிகாரர்களாக இருந்தவங்க அந்த குடியை விட்டுட்டு ஒரு சங்கம் அமைத்து உலகம் பூராவும் வச்சுருக்கிறதுக்கு பேர் ஆல்கஹாலிக் அனானிமஸ், அனாமதேய குடிகாரர்கள். அவங்களோடு போய் பழக பழக பேசினேன். ஏன்னா ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எனக்கு. என்ன அனாமதேய குடிகாரர்கள்னால், ஒரு காலத்தில் குடிகாரர் விட்டது இதெல்லாம் எப்படியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் போனபோது தான் தெரிஞ்சுது, குடி ஒரு நோயாக பலரிடம் ஆகிறது. சர்க்கரை எப்படி நோயாக பலரிடம் ஆறுதோ அந்த மாதிரி சில குறிப்பிட்ட காரணங்களால் சிலர்கிட்ட மட்டும், 10 பேரில் 6 பேர், 5 பேருக்கு அது குடி நோயாருது. இவங்களுக்கெல்லாம் சிகிச்சை தேவை, வைத்தியம் தேவை. அதாவது இது குடி, ஆல்கஹாலிசம் இஸ் அ டிசீஸ், இஸ் அ ஃபேமிலி டிசீஸ். ஏன்னா கணவன் குடித்தாலும் ஹோல் ஃபேமிலி கெட்ஸ் அஃபெக்டட். மனைவி எஃபெக்டாரா, குழந்தைகள் எஃபெக்டாரா, உறவுகள், வேலை, எல்லாமே. அதனால் அதை ஒரு குடும்ப நோயின்னு சொல்லுவாங்க.
இந்த விழிப்புணர்வெல்லாம் எனக்கு வந்த பிறகு, ஐயோ இவ்வளவு படித்து இவ்வளோ வந்து நமக்கே குடி ஒரு நோய்ங்கிறது தெரியல, கட்டுப்பாடு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம பாட்டு. அவங்களுக்கு சிகிச்சை தேவை. இப்போ டைஃபாய்டு வந்தவங்கள நீங்கள் வந்து கட்டுப்பாடோடு இருக்குன்னு சொல்வீங்களா? சிகிச்சை தானே கொடுப்பீங்க. டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோயாளிக்கு நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறது வேறு, சிகிச்சையும் கொடுக்கணும். அந்த மாதிரி குடி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும், இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு தோணினது போது தான் நான் சந்தித்த பலர் டாக்டர்ஸ்கிட்ட போய் சந்தித்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ஆல்கஹாலிக்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு ரொம்ப பாடுபட்டேன். அதுக்கு நான் சொன்னேன், கள்ளசாராயம் காய்ச்சல் எடுத்து கடலூர் பக்கத்தில் அங்கே போய் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முழுமையான களப்பணி பண்ணி நான் எழுதின புத்தகம் மனிதனே இருக்குது. உங்களுடைய படைப்பின் மேலே பல விமர்சனங்கள் வந்திருக்கும். அந்த விமர்சனங்களில் உங்களால் மறக்க முடியாத விமர்சனம்னு எதை சொல்லுங்க? ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ், ரெண்டு சைட்லேயுமே. அது அது வந்து என்னத்துக்கு இப்படி இவ்வளோ ஆங்கிலம் கலக்கிறாங்கிறத. அந்த கால எழுத்தாளர்கள் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கமான நட்பு இருந்தது? எனக்கு எல்லாரோடையும் இது லக்ஷ்மி அம்மா எனக்கு சீனியர். ஒரு எழுத்தாளராக நீங்கள் நேசிக்கின்ற ஒரு புத்தகங்கள்னால் எதை சொல்லுங்க? அது என்னோடய மனநிலையை பொறுத்திருக்கு. பல சப்ஜெக்ட்டு நீங்கள் எழுதிருக்கீங்க, அந்த சப்ஜெக்ட்லாம் தொடணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எங்கே பிறந்தது? ஒருத்தர் முன்னோக்கி பார்ப்பாங்க, ஒருத்தர் சமகாலத்தை பார்க்கலாம், ஒருத்தர் பின்னோக்கி பார்க்கலாம்.